ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்ண போறோம். லெமனுக்கு இதெல்லாம் புளிஞ்சாச்சு. இந்த தூள நம்ம என்ன பண்றது பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு அதை பத்தி வீடியோ இல்லை, நம்ம இந்த தூளை வச்சு என்ன பண்ண போறோம்ன்றதுதான். இங்க வந்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கு. இதுல இந்த தூளெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் போட்டிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இந்த தூள் இருக்க எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிருக்கும். போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதுலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். நம்மகிட்ட எந்த லிக்விட் இருக்குது சர்ஃபஸில், உங்கள்கிட்ட எந்த லிக்விட் சொல்யூஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ விம் உடைய சொல்யூஷன் போடுறேன். ஜஸ்ட்டு லிக்விடுக்கு 10 ml இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த லிக்விட் வந்து கிளீனிங் பர்பஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து காட்டுறேன். இப்போ இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த லிக்விடில் வச்சு க்ளீன் பண்ண பிறகு எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வேறு வந்து எல்லா சாமானும் எடுத்து போட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அவசியம் இல்லை. இந்த லிக்விடை ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணி பாருங்க. நான் ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் எடுத்தேன், அதுலேயே நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணுறோம் பாருங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் இது கொஞ்சம் விட்டு வைக்கிறேன். க்ளீன் பண்ண பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வாட்ரு நீங்கள் எதுவும் ரொம்ப அழுத்திலாம் பண்ணவே தேவையில்லை. சும்மா தொடச்சாலே போதும். எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு தெரியுங்க பாருங்கள். இது நல்லா பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து தொடலை, இது நான் தொடலை, இது நம்ம க்ளீன் பண்ணது. எடுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் நீங்கள் தொடச்சி விடா போதும், அவ்வளோ க்ளீன் ஆயிரும் இந்த லிக்விடு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வரைக்கும் கூட வரும் இது. அது இல்லாமல் ஸ்டவ்வு, மேடை எது இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வச்சு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடுற எலுமிச்சைப்பழ தோலை வச்சு நம்ம 1 மாதத்துக்கு வேண்டிய லிக்விட் சொல்யூஷனை நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஆயில் கண்ணம் விட்டால் நமக்கு ஏகப்பட்டது கிடைக்கும். அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பழம்தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 லிட்டருக்கு மேலேயே கிடைக்கும். 1 லிட்டர் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர்.